அருந்ததி வேண்டாம், நான் சொல்றத கேளு. இது குடும்ப விஷயம், மத்தவங்களுக்கு தெரிஞ்சா இடம் கொடுத்து போயிடும். இதோட விட்டுடு. விட மாட்டேன். உம்முடைய மானத்தை நாலு பேர் மத்தியில வச்சு வாங்காம விடவே மாட்டேன். மானத்தை வாங்குவா? விலை கொடுத்து வாங்குற பொருளா? ஏ என்ன நீ கடை கிடக்குன்னு பார்த்தா கிழவனை தூக்கி மனையில வைக்கிற? ஏண்டி உங்க அப்பா அம்மா மாதிரி நான் என்ன வேறு ஒரு ஜெயிலியா இருக்கிறேன்? பாத்தியா பாத்தியா, இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வரும்னு சொன்ன கேட்டியா நீ? ஐயா நீங்க கேளுங்க. எங்க அப்பா அம்மா வேலூர்ல தான் இருக்காங்க. ஏய் வேலூர்னு அங்க என்ன நீ ரெஸ்பெக்ட்? வேலூர் ஜெயிலுன்னு சொல்லு. ஆமா ஐயா, ஜெயில தான் இருக்காங்க. ஆனம் கவா இருக்கட்டும். அதுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க. பெருத்திக்க மட்டிக்க விஷயம் தான். இந்த கையால் ஆகாத மனுஷன் என் கல்யாணத்துக்கு ஒரு நகை பண்ணி போட்டார். ஒரு சந்தர்ப்பத்துக்காக எங்க அம்மா ஒரு ஏற்பாடு பண்ண அதை எடுத்துட்டு போனாங்க. ஏய் பூசாத பூசாத, சந்தர்ப்பம் என்ன ஏற்பாடு என்னடி? சோத்துக்கு வழி இல்லாம அடமானம் வைக்க போனாங்கன்னு அப்படி உட உடைக்கிறையா? அது என்ன நகைன்னு கொஞ்சம் கேளுங்க. பித்தாள நகை. ஏண்டி கட்டுன புருஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? அந்த நகைய அடமான வச்சாக்கா முதுகுல வைப்பானா கையில பணத்தை வைப்பானான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கேக்குற வேற ஒரு ஜெயில கொண்டு போய் வச்சான். பித்தள நகையில இருக்க உம்முடைய யோகியதை உம்மோட நான் எப்படி ஐயா வாழ முடியும்? இந்த நிமிஷமே நான் வெளியேற தயாரா இருக்கேன். உம்மா ஏமா அனாவசமா பேசிக்கிட்டு இப்படி வாங்க. பாத்தியா ஐயா, இங்க நின்றுட்டு இருக்கேன்ல, என்ன ஒரு வார்த்தை கேட்டாளா? இதுக்கே என்ன மதிக்கலையே, மத்த எந்த காரியத்துக்கு என்ன மதிக்க போறாங்க? இவ பொம்பளையா? நீங்க ஒண்ணு நம்ம வீட்டு பொம்பளைங்களை பார்த்தா இது பத்தரவாச்சு தங்கம். இன்னைக்கு தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். புருஷனை விட்டு வெளியேறணுங்கிற அவ்வளவு முற்போக்கு கொள்கை உங்களுக்கு இருந்தா அதுக்கு பரிபூர்ணமான ஆதரவு காட்ட நான் தயாரா இருக்கேன். புறப்படுங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு. கைய ஓங்க. அவன் யோக்கியன்டி. அவன் யோக்கியனா? என்ன கேள்வி கேட்டாயா? என்ன கேள்வி கேட்டா? ஏன் கேட்டான்? எதுக்கு கேட்டான்? ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து மனசாலி நினைக்க முடியாத ஒரு கேள்வியை சர்வ சாதாரணமா கேட்டாங்க. காரணம் எந்த நிமிஷமும் வெளியேறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு அவனை வச்சுக்கிட்டு சொன்ன பாரு, அதனால கேட்டான். மறுபடியும் சொல்லி பாரு, டாக்ஸியை கூட்டிட்டு வந்துடுவான். உடைக்காதே மத்தவங்களுக்கு இடம் கொடுத்துடும் கலர்னே கேட்டியா? உடைச்ச ஒன்னையும் நீ தூக்கி போட்டு சதுரகா உடைக்கிற மாதிரி உடைச்சு போ. ஒழுங்கா இருந்துக்க போ. வாங்க வாங்க, ரேடியோ ரத்னமாலா வாங்க. நீங்க வராம இந்த வீடு நிறையில பாதையோட போங்க, விடுக்கல போய் சிக்கிக்காதீங்க. என்ன இன்னைக்கு ஊருகதை பேசுறதுக்காக வந்தீங்களா? ஊருகதை பேசுற அளவுல அவ இல்ல. இன்னைக்கு தான் அவ ரத்தத்துல உரைச்சிருக்குது. நீ ஒண்ணு தம்பி, சின்ன வீட்டு சமாச்சாரத்தை பேசுறத விட்டுக்கிட்டேன். அப்ப இன்னைக்கு பெரிய வீட்டு சமாச்சாரமா? ஆமா தம்பி, அந்த திலகத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் வந்தேன். ரெண்டு வார்த்தைக்கு நீங்க உருண்டுகிட்டு வர வேண்டியது இல்லையா? அது லோக்கல் காரணம் எழுதி போட்டிருக்கலாமே. திலகம்னா நம்ம அடகடே நம்ம பய மேட்ரு. ஆமா அவனே வந்துட்டானே. வந்துட்டானே? பட்டா மன்னோக்கன்று. என்னடா என்ன கொலம்பியம் மாதிரி வந்துட்டு இருக்கிறீங்கடா? கொலம்பியா மாதிரி இருக்கிறானா? சுப்பாரா, நீ ஏண்டா பேசுற? சத்தம் சத்தம். மனோகர் உனக்கு ஆயுசு ஆயிரண்டா. யானே கிழக என்ன கைவிட்டுட்டாரு? அவபிரல தம்பி, என்ன கேளு, புட்டு புட்டு விழிச்சிடுறேன். இவங்க அண்ணி கிழக்க மனச கழிச்சி அவ தம்பிக்கு கல்யாணம் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டா. ரேடியோ ரேடியோ, உங்க ஒலிபரப்ப நம்பி நான் எந்த முடிவுக்கும் வரமாட்டேன். மனோகர் நீ சொல்லு, இதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. என்னடா அது அயோக்கியத்தனம்? உங்க அண்ணி அவன் மனசை கலைச்சது இருக்கட்டும், இவ்வளவு நாள் உன் மேல பிரிய மறந்துட்டு திடீர்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது காரணம் அவ என்னமோ உளர்றப்பா. ராமு என்ன விட யோக்கியனா? நியாயமா தானே இருக்கு. யானே நீ சுமாரு. டேய் மனோகர், ஒரு ஐடியா. ராமுவையும் உன்ன மாதிரி அயோக்கியன் அப்படின்னு நிரூபிச்சுட்டா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோடா. டேய் இவனையும் அவனை போல யோக்கியன் அப்படின்னு நிரூபிக்கிறது வழிய பாருங்களேன்டா பாதிபுத்திக்கார பயிர்களா. நடக்க வேண்டிய காரியத்தை பத்தி யோசனை பண்ணுங்கப்பா. இங்க யோசனை பண்ண இவன் விட மாட்டான். பேசாம அதனால இந்த பயலுங்க என்ன ஆனை ஆனே கூப்பிட்டு வந்து வேற ஒண்ணும் இல்ல. அது இல்லாம என் பேரு குஞ்சித பாவம். வடமொழியில சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சுத்தமான தமிழ்ல ஆனை அப்படின்னு கூப்பிடுறாங்க. போயிட்டு வரீங்களாக்கா? போயிட்டு வாங்க. இது நிம்மதி, கவலையே கிடையாது. போடுறது ரெண்டு ஜோக்கர் கலைக்கிறது தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ முன்ன தூக்கத்தை கலைச்சிட்டு வீட்டுக்கு போ. யோ அட அங்கங்கயா போற? நேரம் வீட்டுக்கு போ. கிடையாது கிடையாது போ. தூங்கிட்ட போறான்.
எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியானா இவ்வளவு தான்டா. இனிமே உன் ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? என் மோகனை அபகரிச்சானே அந்த மோசக்கார பைய வாழ்க்கையை முடிக்கணும். அப்படின்னா? எனக்காக பிறந்த திலகத்தை எந்த இருதயத்தால நினைச்சு நினைச்சு பூரிக்கிறானோ அந்த இருதயத்தை ரெண்டா பிளக்கணும். அப்படி வா, துணிச்சு வா. என்ன பாபு, என்ன வேணும்? நான் நல்ல கத்தியா வச்சிருக்கியா? பாப்போம். ஆமா, இது என்ன வேலை? பாஞ்சு ரூபாயா? பாஞ்சு ரூபாயா? ஓஹோ, அஞ்சு ரூபாயா? அரே பாபுரே, சில்லர் நகி பாபு. இது இல்லையா? இது போதுமா பாருடா, இன்னும் கொஞ்சம் பெருசா பாருடா. எதுக்கு இந்த கத்தி? ஒண்ணுமில்ல, கிணத்த கிணத்தா இருக்க. கிணத்த நீண்டா இருக்கிற, அவ தானா செத்துருவாடா. டேய், இத கழுத்த இருக்கதான வாங்கின. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. உள்ளத்தை சொல்லுல, உன்னை ஓங்கி குத்தி போடுவேன். ஐயோ, கொலை! கொலை இல்ல, ஏண்டா நான் குத்துறேன். நெஞ்ச குத்தி வந்தா நீ கொலகாரா. அங்க 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 அங்காமும் நல்ல நேரத்தை வந்து நீ என்ன காப்பாத்தன? இல்லன்னா இவன் என்ன கொலையே பண்ணிருப்பான். டேய், அவன் யாருன்னு நினைச்ச? ஓல்டு ஃப்ரெண்டு. கொலை செய்யற அளவுக்கு அவன் என்ன செஞ்சா? உன்ன இதப்பா பதஷ்டப்படாத. எங்க ரெண்டு பேர் முகத்தையும் பாரு. கொலை செய்ய வந்த நான் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், குத்து வாங்குறேன். இவன் ஏன் இப்படி பதஷ்டப்படுறான்? இல்ல இல்ல, அந்த கொலை செய்ய வந்தான். இல்ல ஓழி கண்ணா, அடே கத்திரிமா இருக்கு, உன்னை பீடிக்க லாட்டி அடிக்க வச்சா? யோசிச்சப்பா. இல்லப்பா, நான் நிக்கிறேன்ப்பா. அவகிட்ட கேட்டு பாரு, யார் கத்தி வாங்கினான். தம்மா, உங்ககிட்ட யார் கத்தி வாங்கினது? ஐயோ, கொண்டாந்து விட்டாயா கிளைமேக்ஸ்ல? இப்ப என்ன சொல்றேன் இரு தம்பி, நீ என்னமோ கேக்குற, அவன் என்னமோ வளர்றான். நான் கேட்டு சொல்றேன். அரே லக்கடி, லக்கடின்னா குச்சி இல்ல, அரே லக்கி. யாருக்கு ஹே கட்மே ஹே குடுத்தாங்கோ ஹே? அட, நீ பாஞ்சா என்ன பாயலன்னா எனக்கு என்ன? இவன்லாம் ஏன் மேல பாயுவான் போல இருக்குது. உனக்கு நான் எப்படி வழங்க வைக்கிறதுன்னே புரியலையே. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் வழங்க வைக்கிறேன். அதாகப்பட்டது கத்திய நீ தான் வாங்கினேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஏன் குருமுட்டு, அவ இவ்வளவு சொல்றாரு, இவ்வளவு கேட்டும் சொல்றீங்க? இந்தினா அப்படிதான். உங்ககிட்ட பணம் கேட்கறான். நாமும் வெளிய விரக்கி போட்டானா ராமு? திருடன் திருடன் நாலு தெருவுக்கு போய் சொல்லி போட்டு அஞ்சாவது தெருவுக்குள்ள போந்திருக்கேன். உடம்புல சக்கரை தண்ணியை தெளிச்சு எலும்பு புத்திர தூக்கி போடணும். அரைச்சா எழுந்து போ. நல்லா குதிரை மாதிரி அசவு போட்டுக்கிட்டு. ஏண்டி அருந்தேதி, நான் சீட்டு ஆடுறதுனால உன் பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகுதுன்னு சொன்னியே, அன்னையில இருந்து வீட்டுல சீட்டை தொட்டேனா? தொட்டேனா? அப்பா, குழந்தைகளை வச்சுட்டு அவங்களோட பேசக்கூடாது. அடியே, குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன கூட நீ தாறுமாறா பேசப்படாது. பேசுற என்ன? நடுரோட்ல பேசி காட்டுறானுங்க. நடுரோட்ல பேசுறாங்க? ஆமா, ஒரு பெரிய கூட்டமே நின்னுகிட்டு இருந்தது. ஓஹோ, இவனுங்க வித்த காட்டுறவனுங்க போல இருக்குது. நம்ம பொண்டாட்டிய வசியம் பண்றது ஒரு தாய்த்து வாங்கலாம்னு அப்படி தலையை விட்டு பார்த்தா இதுங்க ரெண்டும் ஒரு கூட்டத்தையே வசியம் பண்ணி நிக்க வச்சிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்கடி. அப்படின்னா? அப்படின்னா நீ என்ன கேட்காத, உன் பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டு பாரு. டேய், இங்க வாங்கடா, சமுத்திர நண்டுங்களா? ஒன்னு பாரு, திருவிழாவில காணா போற பிள்ளைங்க மாதிரி பேசாருங்க. இது மேல யாரு? இங்க வா விஜயா. டேய், அன்னைக்கு அப்பா அம்மா விளையாட்டு விளையாடல, அதை விளையாண்டு காட்டுங்க. அம்மா அனுப்பிச்சு அப்ளிகேஷன் எழுதி போடலாம் போல இருக்கு.
ஏய் அருந்தேதி, அடியா ஆறாம் தேதி உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, குழந்தைங்க நல்லா வளரணுங்கிற எண்ணத்தையாவது மனசுல வச்சு அதுங்க முன்னால பயந்த மாதிரி என்கிட்ட நடி. ஒரு டெஸ்ட் பாத்து காலில் விழ. ஏன் பத்தியா பழைய புத்தி வந்துருச்சா? அடியா என்ன ஷோ போட்டு துவைச்சாலும் நீ வெள்ளையாக மாட்டேங்கிறியே. காலில் விழ விழு சொல்றேன். விஜயா அம்மா அப்ப என்ன செய்ததுமா? பாத்தியாடி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இதுக்குத்தான் சொன்னான். குழந்தைகளை வளர்க்கிற மாதிரி வளர்த்தாக்க பிற்காலத்துல அதுங்க நம்ம பேர சொல்லும், இல்ல ஜெயில் புக்கில் கையெழுத்து போட்டு போயிடும். தபாரு இது ரெண்டுல உனக்கு எது அபிப்பிராயமா அதை செய்ய போ. ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிருவேன். ஒருவேளை பதிலா மூக்கு முடிய போட்டீங்களோ அந்த